அனைவருக்கும் வணக்கம். உடலுக்கும் சருமத்திற்கும் சிறந்த சத்து நிறைந்த ஆப்ரிகாட் பழங்களை பற்றி பார்ப்போம். அதிக சத்து நிறைந்த ஆப்ரிகாட் பழங்கள் தமிழில் சர்க்கரை பாதாமி என்று அறியப்படுகிறது. பொன்னிறமான மேல்தோலையும் ஒரு விதமான புளிப்பு சுவையும் உடைய ஆப்ரிகாட் பழங்கள் எண்ணற்ற சத்துக்களை கொண்டுள்ளன. இது புரூனஸ் அர்மேனியகா என்ற தாவரவியல் பெயர் கொண்ட ரோசேசியே குடும்பத்தை சார்ந்த இந்த சிறிய மரங்களின் நன்கு பழுத்த ஆரஞ்சு நிற பழங்களை மருத்துவத்தில் பயன்படுகின்றன. பித்தப்பையில் உள்ள கற்களை போக்குவதிலும் குடல் புழுக்களை அழிப்பதிலும் ஆப்ரிகாட் பழங்களின் பணி மகத்தானது. இதில் அடங்கியுள்ள ஏராளமான தாது பொருட்கள் ஆஸ்துமா, மார்புச்சளி, காசநோய் மற்றும் இரத்த சோகையை குணப்படுத்த வல்லவை. இதில் அடங்கியுள்ள நார்ச்சத்தானது மலச்சிக்கலை நீக்குகிறது. இதில் உள்ள வைட்டமின் ஏ முகப்பருவினை நீக்குவதிலும் தோல் தொடர்பான தொற்று நோய்களை கட்டுப்படுத்துவதிலும் பெரும் பங்கு வகிக்கின்றன. வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுகிறது. பழங்களில் உள்ள வானிலிக் அமிலங்கள் மற்றும் ரூபின் என்ற நறுமண எண்ணெய் கை கால் வலியை நீக்குகிறது. இதில் இரும்பு சத்து மற்றும் பீட்டா கரோட்டின்கள் அதிகம் உள்ளதால் இரத்த உற்பத்திக்கு ஏற்றது. இதில் உள்ள கரோட்டினாய்டுகள் LDL என்னும் கெட்ட கொழுப்பை நீக்கி இதய நோயை தடுக்கின்றது. பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை சீர் செய்கின்றது. லைகோஃபின் என்னும் சத்தானது செல் முதிர்வை தடுக்கிறது. இதில் உள்ள டிரிப்டோபேன்கள் நரம்புகளை வலுப்படுத்துகின்றது. மிகவும் சத்து நிறைந்த ஆப்ரிகாட் பழம் குழந்தைகளுக்கு ஏற்றது. இருதய நோய், சில வகை புற்றுநோயை கூட எதிர்த்து போராடும் சத்துக்கள் அடங்கிய பழம் இது. இதில் உள்ள வைட்டமின் ஏ பார்வை திறனை அதிகப்படுத்துகிறது. தினமும் ஒன்று அல்லது இரண்டு ஆப்ரிகாட் என்ற துருக்கி ஆரஞ்சு பழங்களை இரவில் சாப்பிட்டு வர பல்வேறு வகையான ஊட்டச்சத்துகள் உடலில் சேருவதுடன் செல் அழிவும் கட்டுப்படுத்தப்படும். மலைவாழை பழம் ஒன்று, ஆப்ரிகாட் நான்கு, இவற்றை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி தயிர் அரை கப் கலந்து ஒரு மணி நேரம் ஊற வைத்து இரவில் படுக்கும் போது சாப்பிட்டு வர பார்வை திறன் அதிகரிப்பதுடன் தோல் மினுமினுப்பு உண்டாகும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.